गाइस वेलकम बैक टू आवर चैनल இன்னைக்கு நம்ம சேனல்ல வந்து ஒரு சூப்பரான வந்து ஒரு கிச்சடி ரெசிபி தான் பார்க்க போறோம் ஓகே வாங்க வீடியோக்குள்ள போலாம் गाइस இன்னைக்கு வந்து ஒரு சூப்பரான ரெசிபி தான் பார்க்க போறோம் என்னன்னு பாத்தீங்கன்னா சேமியா கிச்சடி அதுக்கு என்னென்ன தேவை நான் ஃபர்ஸ்ட் சொல்லிறேன் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் அதுக்கு அப்புறம் ஒரு தக்காளி கேரட் பீன்ஸ் வந்து நான் ஆல்ரெடி கட் பண்ணிருக்கேன் அப்புறம் பாத்தீங்கன்னா ரெண்டு பச்சை மிளகாய் நீட் வாக்கில கட் பண்ணிட்டு கொஞ்சமா இஞ்சி வந்து சின்ன சின்னதா கட் பண்ணிட்டேன் ஓகேவா இது நீங்க பேஸ்டா கூட போட்டுக்கலாம் பட் நான் வந்து சின்ன சின்னதா கட் பண்ணிருக்கேன் ओके ना वो कट पड़ी के वंगयमों तकालियों वंगयम वो नीट नीटा ना कट पड़े नीट सईस नम्बर कट पड़ी पा ना सेंेम लाइक ना तक वो चिना चिना कट पड़े कड़ा वे ना वो कुछ हीटा आयिल वो सेक आयिल सेटे इतना वो उवलो देवन तोदो नहीं रेपेदान कैरट बीनस वो कुछ अधिक ना का वो सेतुक सेमिया वो कुछ पटेटे कुछ आना मीडियम का वजिटेबल वो ना कुछ अधिक सेतर ओके ना इतना आयिल वो आड पड़े अब कुछ सूडान कड़ग उ उल्तल हीट आड़ सेतुक कड़ग वो ना परी वर्द அப்புறம் வந்து உளுத்தம் பருப்பு ஆட் பண்ணிக்கிறேன் அது கூடவே வந்து கடலை பருப்பு நான் ஆட் பண்றேன் பருப்பு வந்து கருக விடாம வந்து பண்ணனும் கருகிட்டா நல்லா இருக்காது தீஞ்சு போய்டும் சோ அது லைட்டா வந்து நான் இது பண்ணிக்கிறேன் கலரி ஊற்றேன் வதக்கி ஊற்றேன் ஓகே இப்போ வந்து நான் பச்சை மிளகாய் இஞ்சி வந்து இப்பே போட்டுக்கிறேன் போட்டுட்டு நல்லா வந்து அதையும் வந்து சும்மா ஒரு ரெண்டு கலர் கிளறிட்டு இப்போ வந்து நம்ம ஆனியன் வந்து போடணும் இப்போ வெங்காயம் போட்டுக்கலாம் இது வந்து நல்லா பொரிஞ்சிருச்சு இப்படி பண்ணனா பச்சை மிளகாய் காரம் வந்து சுத்தமா தெரியாது நம்ம நல்லா எண்ணெயில போட்டு டீப் ஃப்ரை பண்றதுனால சோ அப்படி பண்ணிக்கலாம் இல்ல வெங்காயம் வதக்கிட்டு கூட நீங்க போட்டுக்கலாம் அது உங்களோட இஷ்டம் ஓகே இப்போ நான் ஆனியனும் போட்டுட்டேன் இப்போ இது வந்து நல்ல ஒரு ब्राउन கலர்ல வரணும் லைட் ब्राउन கலர்ல सो अद वरीकुम वंदु इदु ना वदक्कणुम सरी ना वदक्किट्टु अदु कोंजम कलर मारिट्टदुक्कु अप्पुरम ना उंगलुक्कु इदु पण्रेन इंगे मुन्नाडिये वंदु काय एल्लामे कट पण्णि वेच्चुकोंगे अप्पदान वंदु कोंजम ईसियाई इरुक्कुम नम्म इदेल्लाम पण्णुम्बोधु नम्म कट पण्णलाम अप्पडिनु योचिच्चींगन्ना वंदु சீக்கிரமா இது வந்து கருகி போய்டும் ஏன்னா பருப்புலாம் வந்து ஆட் பண்ணிருக்கோம் இல்லையா அதெல்லாம் வந்து கொஞ்சம் கிரஞ்சியா இருந்தா நல்லா இருக்கும் ரொம்ப வந்து தீஞ்சி போச்சுன்னா வந்து நல்லா இருக்காது ஓகே பாருங்க நல்லா வந்து கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு இன்னும் கொஞ்ச நேரம் வந்து நான் அதை அப்படியே வதக்க போறேன் தெரியுதா எனக்கு வந்து நான் வந்து ஃபோன்ல தான் வந்து எல்லாமே வந்து இது பண்றேன் கேப்சர் பண்றேன் அதனால எனக்கு சரியா கிளாரிட்டி அப்பப்ப வந்து போயிடுது ஓகே நான் இப்ப வந்து தக்காளி ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணிட்டு நல்லா வந்து அதையுமே சேர்த்து வதக்குறேன் அப்பப்ப என்ன ஆதுனோ ஒரு மாதிரி டல்லாற மாதிரி ஆயிடுது அதனால அப்பப்ப கொஞ்சம் இதுவா தெரியுது ஒரு மாதிரி ब्लரியா இருக்க மாதிரி ஆயிடுது सर इंब तक आड पड़ो इतना ना वो वदंग विडल स्लोल वो वे स्लो फ्लेम वे वो से नम्बर फुला पड़ा फुला वे ना पड़ा सीक्रम तींज पाला वो स्लोवे वे नम्बर वो ना वदकल मॉर्निंग ब्रेकफास्ट सापड़ा नाइट डिनर वोचिकल ரொம்ப வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு ரெசிபின்னு கூட சொல்லலாம் சிம்பிளாவும் இருக்கும் நல்ல ஒரு டேஸ்டியாவும் இருக்கும் இது வந்து கொஞ்ச நேரத்திலே நம்ம வந்து செஞ்சு முடிச்சிடலாம் ஓகே நான் இப்ப நல்லா வந்து வதங்கிருச்சு நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இல்லையா அந்த தக்காளி வந்து வதங்கிறதுக்கு ரொம்ப டைம் எடுத்துக்கும் இங்க இந்த தக்காளி வதங்கிறதுக்குள்ள நம்ம ஒரு டிஷ்ஷே பண்ணி முடிச்சிடலாம் ஓகே நான் இப்போ வந்து டர்மரிக் வந்து கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன் நீங்கள் இது வந்து ஆப்ஷனல் தான் மஞ்சத்தூள் உங்களுக்கு வேணால் சேர்த்துக்கோங்க அப்படி இல்லைனா நீங்கள் சேர்க்காமல் கூட செய்யலாம் சேர்க்காமல் செஞ்சீங்க அப்படின்னா வந்து சேமியா வந்து ஒயிட்டாகவே வரும் சேமியாவோ இல்லை ரவையோ வெள்ளை கலர்லவே உங்களுக்கு வரும் நம்ம வந்து மஞ்சத்தூள் வந்து ஆட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா வந்து ஒரு எல்லோயிஷ் கலரில் நம்மளுக்கு கொடுக்கும் கலர் கொடுக்கும் ஸோ அதனால்
ஓகே, நான் இப்போ வந்து கேரட் பீன்ஸ் வந்து கட் பண்ணி வாஷ் பண்ணி வச்சிருந்தேன். ஸோ அதை இப்போ ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து சேமியாவோ ரவையோ, ரவை இல்லை, நம்ம சேமியா தான் இப்போ பார்க்க போகிறோம். சேமியா வந்து நீங்கள் ரோஸ்டட் சேமியாவான்னு வந்து பார்த்துக்கோங்க. ஆல்ரெடி வறுத்து இருக்கா இல்லை வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கான்னு பாருங்கள். ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சுன்னா ஒன்ஸ் நீங்கள் வந்து முன்னாடி அதை வறுத்து எடுத்துக்கோங்க, அதுக்கப்புறம் வந்து செய்யுங்க. இல்லைன்னா வந்து பிசு பிசுன்னு ஆகிடும், கொழகொழன்னு ஆகிடும், ரொம்ப நல்லாவும் இருக்காது. நான் வந்து ரோஸ்டட் தான் வாங்கியிருக்கேன், ரோஸ்டட் சேமியா தான் வந்து வாங்கியிருக்கேன் இன்றைக்கி. ஸோ நீங்கள் அதை பார்த்துக்கோங்க ஓகேங்களா. ரோஸ்டடாக இல்லை அப்படின்னா வந்துட்டு வறுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் செய்யுங்க. ஓகே, இப்போ வந்து இது நல்லா வந்து நான் மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ இதுக்கு தேவையான அளவு வந்து உப்பு சால்ட் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். சால்ட் சேர்த்துட்டு நல்லா வந்து கிளறணும். கிளறிட்டு அதுக்கு தேவையான தண்ணி ஊற்றி வச்சிடலாம். ஓகே, இப்போ அதை நல்லா வந்து கிளறி விடணும். இதில் பட்டாணி கூட ஆட் பண்ணிக்கலாம். பட்டாணி வந்து இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நான் வந்து பட்டாணிலாம் ஊற வைக்கல. இப்போ அந்த நார்மல் இந்த பட்டாணினா வந்து அப்பயே வெந்துடும். நம்ம வந்து ஆல்ரெடி இதில் வாங்கி வச்சுருக்கோம், அந்த பட்டாணி வேகாது. இது அது வந்து ஊற வச்சு செஞ்சால் தான் வந்து வேகும். ஸோ அதனால் நான் பட்டாணி ஆட் பண்ணலை. ஓகே, இப்போ வந்து தேவையான அளவுக்கு வந்து நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு அதை வந்து நல்லா கிளறிட்டு தட்டு போட்டு மூடிடுங்க. அது வந்து நல்லா கொதிச்சு வரும், காய் எல்லாமே வெந்து நல்லா வந்து கொதிச்சு வரும். அந்த டைமில் வந்து நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணுங்கள். இப்போ அது வரைக்கும் வந்து நம்ம டிஸ்டர்ப் பண்ண தேவையில்ல. அதை நல்லா வந்து ஒரு கிளறி கிளறிட்டு தட்டு போட்டு மூடிடலாம். ஓகேவா? ஓகே, இப்போ பாருங்கள் நல்லா வந்து கொதிச்சு, தண்ணியுமே வந்து கொஞ்சம் லைட்டாக கம்மியாயிடுச்சு, நல்லா கொதிச்சு வந்துச்சு பாருங்கள். இப்போ இதுதான் வந்து ஸ்டேஜு. இப்போ வந்து நான் சேமியா வந்து ஆட் பண்ணிட்டேன். ஆட் பண்ணிவிட்டு அதை வந்து நல்லா வந்து கிளறி விடுங்க. கிளறிட்டு இப்போ அந்த தண்ணி கொஞ்சமாக இருக்குது பாருங்கள், நான் அடியில் காட்டுறேன் பாருங்கள், தெரியுதா? அதெல்லாம் வந்து ஃபுல்லாக ட்ரை ஆகிற வரைக்கும் நம்ம அதை வந்து கிளறிட்டே இருக்கணும். அப்படியே விடாதீங்க, ரொம்ப குழகுழன்னு ஆகிடும். நல்லா வந்து கிளறுங்க. லைட்டாக வந்து அப்படியே கிளறிட்டே தான் இருக்கணும். அதுவும் ரொம்பன்னு போட்டு வந்து நம்ம பண்ணக்கூடாது. இது வந்து நம்ம பிரியாணி அரிசி பண்ணுவோம் இல்லையா, பிரியாணி அரிசி உடையக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி தான் அது வந்து ரொம்ப ஒரு இதுவாக வந்து நம்ம இது பண்ணணும், ஹேண்டில் பண்ணணும். இல்லைன்னா ரொம்ப குழகுழன்னு ஆகிடும், குழஞ்சிடும். ஓகே, இப்போ வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் ஆஃப் பண்ண போகிறேன் நல்லா கொஞ்சம் கிளறிட்டு. இப்போ தண்ணி வந்து ஃபுல்லாக ட்ரை ஆகிடுச்சு, இதில் இன்னும் கொஞ்சம் இருக்குது. ஸோ நான் இப்போ ஆஃப் பண்ணி போகிறேன். இது வந்து கொஞ்சம் நல்லா சூடாகவே சாப்பிடுங்க, அப்போ தான் வந்து நல்லா ஒரு டேஸ்டியாக இருக்கும். ட்ரை ஆகிடுச்சுன்னா ரொம்ப கட்டி கட்டியாக ஆகிடும், ஒரு மாதிரி இருக்கும். ஓகே, இப்போ நான் வந்து லைட்டாக வந்து நான் ஃபைனலி கொஞ்சம் ஒரு கீ ஆட் பண்ண போகிறேன், நெய் ஆட் பண்ண போகிறேன். ஓகேவா? அதை பாருங்கள், நெய் ஆட் பண்ணிட்டேன். இப்போ அதையும் வந்து கொஞ்சம் நல்லா கிளறி விட்டுட்டு போகிறேன். ஓகே, நம்ம ஃபைனலி முடிச்சிட்டோம், அவ்வளோதான். இப்போ நான் ஃபுல்லாக அதை வந்து கீ வந்து ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நல்லா வந்து கிளறிக்க போகிறேன். கிளறிட்டு இப்போ நான் வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிட போகிறேன். இதை கண்டிப்பாக வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே வந்து ஈஸியான ஒரு ரெசிபி தான், நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும். எஸ், ஃபைனலி ரெடி. ஐ ஹோப் யூ பீப்பிள் ஆர் லைக் திஸ் வீடியோ. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கூட சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானையும் தட்டி விடுங்க. ஓகே கைஸ், பை பை டு ஆல்.